மனசில் ஒரு உற்சாகம் இருக்குது எல்லாருக்கும். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பண்ணும்போது ஒரு உற்சாகம் இருக்குது. ஆனால் அதுவே நமக்கு வேலையாக கிடைக்கல, வேறு வேலையை இதையே கொடுத்துட்றாங்க. அப்போ அதை வந்து சம்பளத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு பிடிச்சி ஏதோ ஒன்று உற்சாகம் கொடுக்குற வேலை இருக்குல்ல, அதை வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சுக்கணும். கூடுதலான நேரம் ஆர்வமாக அதை வாரம் வாரம் ஒரு முறையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க மிச்ச நாள் நமக்கு படுற கஷ்டம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூசி தட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை வச்சுருக்க முடியும். ஆனால் இதோட சிறப்பு நானுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் வாழ்நாள் முழுசும் பண்ணுறது, அது பெரும்பகுதி பொருந்தி வர்றதில்லை பல பேருக்கு. அப்படி பொருந்தி வராதவங்க வாரத்தில் ஒரு நாளாவது அதை செய்யலாம். அப்படி செய்யும்போது உடல் பலகீனமாக இருக்குன்னு உணர்றாங்க, மனசு சோர்வாக இருக்குன்னு உணர்றாங்க, வாழ்க்கையே ஒரு மாதிரியாக இருக்குது, அது இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த பிடிச்சதை ஆனந்தமாக கொண்டாட்டமாக செய்யும்போது இதெல்லாம் அப்படியே நேர்மாறாக மாறுது. உடல் பலமாக, மன வலிமையாக, வாழ்க்கை என்ன பார்த்துக்கலாம், என்றைக்கு தான் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த பிடிப்பு ஏற்படுது. இதனாலே நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நமக்கு பிடிச்சதை செய்யணும், நமக்கு பிடிச்சவங்க கூட பேசணும், வெளியில் எங்கேயோ போயிட்டு பிடிச்சவங்க கூட இருந்துட்டு வரணும், அப்படியான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கணும். எல்லாரும் சொல்கிற காரணம் வந்து எனக்கு நேரம் இல்லையேங்கிற, நேரம் தானாக வராது, நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், நமக்காக ஒதுக்கணும். நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்மளால் நேரத்தை ஒதுக்க முடியலைனா வேறு யாரும் ஒதுக்கி கொடுப்பாங்க? அது நம்ம சந்தோஷத்துக்கு தானே, நம்ம சந்தோஷத்துக்கு நாம் நம்ம நேரத்தை ஒதுக்கணும். இது யாரையும் கேட்கக்கூடாது, நம்ம ஒதுக்கிடணும். இது என்னோடய நேரம், இது யாரும் வந்து குறுக்கிடக்கூடாது. நான் வந்து எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கான நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறேன், என் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். இந்த நேரம் ஆயிடுச்சுனாக்க, இந்த நாள் இப்படி நேரம் ஆயிடுச்சுனாக்க இவர் இங்கே இருப்பார், யாரும் அவர்கிட்ட பேச முடியாது, போய் பார்க்க முடியாது, அவர் எங்கேயோ போயிடுவாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சிடணும். நமக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அதில் கொண்டாட்டமாக ஆகிக்கிட்டு நமக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சு தீர்ந்து வர்ற ஒரு நாள் உருவாக்கி வைக்கணும் நம்ம.